கத்திரிக்கோள் வச்சு நைட் 2 மணிக்கு மொட்டை தரேன். மாமியார்கிட்ட சொல்லி அவளை மென்டல் ஹாஸ்பத்திரி சேர்த்துருவா, மென்டல் மாதிரி நான் பார்க்கட்டு. தப்பு பண்ணல, வர வேண்டியது இங்கே வர வேண்டிய வீடியோ வந்து கொடுக்க வேண்டியதானே. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வீ கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு இசை ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. நம்ம ப்ரோக்ராம் எப்போவுமே எப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து ஓன் பண்ணிப்பாங்க, ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது எங்கள் ப்ரோக்ராம், எங்களுக்கான ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து தே ஹாவ் ஒரு சில எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்டேருந்து அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சாஜிதா பானு பேசுகிறேன். நேற்று நைட்டு 12 மணிக்கு என் புருஷன் தமிழ்நாடு சார் நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தார். எங்கே என்ன டைம் ஆகிடுச்சு, இன்னும் வரலையன்றது என்ன காரணம் தெரியாமல் நான் ஃபோன் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டால் அவர் ஃபோனுக்கு கால் போல, பிஸியாகுதுன்னு சொல்லி வந்துடுச்சு. சரி என்னடா, நம்ம எப்போ ஃபோன் போட்டாலும் அவருக்கு ரிங்கு போகாது, பிஸியாகுதுன்னு தான் வரும். சரி காலையில் ஃபோன் அவர் மொபைல் எடுத்துகிட்டு வீட்டை அவர் வீட்டை லாக் பண்ணி உள்ள தட்டி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணி மொபைல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி கடையில் எடுத்து மொபைல் எடுத்து கேட்டால், அவர் மொபைலில் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை என் நம்பரை அவன் நம்ம மொபைலில் கொடுத்தேன், கொடுத்ததில் அவங்க நம்பர் என் நம்பர்லேருந்து அவருக்கு நிறைய வாட்டி அவங்க நம்பருக்கு போட்டால் கால் போகல, சுத்தமாக அந்த ரிங்கு வரதும் தெரியல, இந்த நம்பரே காட்டலை. காட்டாத காரணம் என்னன்றது தெரியுனா, நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறார். என் கூட வாழ்கிறாரு, என் கூட சாப்பிட்றாரு, நாய்க்கு போட சாப்பாடு சாப்பிட்றாரு, எல்லாம் செய்கிறாரு, எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு பகுதி எல்லா விஷயத்துலையும் எங்களுக்குள்ள இருக்குது. இருக்கும்போது என்ன நம்பரை எதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கிறார், கோர்ட்டில் எதுக்கு கேஸை போட்டு வச்சுருக்கிறார். இப்படி நான் காலையில் அந்த மொபைல் எடுத்து வீட்டுக்கு வரவோம், வீட்டிலேருந்து அடித்து வெளியே தள்ளிட்டு வாங்க, தையல் 3 தையல் போட்டு வச்சுருக்கிறார் கையில். ரத்தம் பாருங்க, என் உடம்புல ஃபுல்லாக ரத்தம் இப்படி இருக்கு பாருங்க, என் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் முகம் ஃபுல்லாக. இப்போ நான் கழுவி முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன், இருந்தாலும் என் துணி மணியெல்லாம் பாருங்கள், ரத்தம் இப்படி இருக்கு பாருங்கள், இவ்வளோ ரத்த காயத்தோடு என்னை அடித்து இப்போ நான் ஃபோனை போட்டு கேட்டால், நீ செத்துட்டியா, உன்ன சாவலியா, உயிரோடு தான் இருக்கிறியா, உன்ன நீ சாவமாக இருக்கிற என்ன காரணம், இன்னும் சீக்கிரம் சாவறதானே, செத்தா தானே என் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்கும், நீ நீட்டாக எங்கன்னா போய் வீட்டுக்கு வராத, வீட்டு சாமான்லாம் காலி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டார். வீட்டை காலி பண்ணி எங்கன்னா எடுத்துன்னு போட்டோம். இதுக்கப்புறமா நான் எப்படியா பட்ட ஒரு புருஷன் கூட பாட வேறு, நானும் என் பிள்ளைங்கள தற்கொலை பண்ணி சாவறதான் மேலே. அப்பயும் நீங்க யாரும் வந்து கேட்காதீங்க, நிம்மதியே இருங்க, நீங்களாவது நிம்மதியே இருங்க. ஆனா என்னன்னா, அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி இருந்தும் நீங்க யாரும் வந்து கேட்காதீங்க, நீங்க நிம்மதியா இருங்கன்னு அது நம்மள சொல்றாங்க. என்னன்னா, தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, பிஸியா இருந்திருக்க ஃபோன்ஸ், அவங்க டென்ஷன்ல, அவங்களோட அவசரம், அவங்க சூழ்நிலை, ட்ரை பண்ணியிருக்காங்க கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது நமக்கு, என்ன பண்ண முடியும், ஒரு எபிசோட் முடிஞ்சதுன்னா 200-250 கால்ஸ் வருது. ஸோ அவங்களுக்கு கிடைக்கல, வெக்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பை பிடிச்சி அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே வி தாட் வி ஷுட் கால் ஹர், அவங்க வந்திருக்காங்க பேசலாம். வீடியோ அனுப்பிச்சு பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலாமா, அவ்வளோ டார்ச்சருமா, அவ்வளோ கொடுமா, மையனை கொஞ்சம் நெஞ்சம் கொடுமைப்படுத்தலாமா. அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே என் வீட்டை பார்த்து வச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கும் வேலைக்காரையும் ஆக்கி வச்ச கொடுமை எந்த பொண்ணுக்கும் எனக்காக. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையம்மா. என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, பையனுக்கு 9 வயசு ஆகுதுமா. வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சு? பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அவர் வந்து என்னை அவாய்ட், அவருக்கு வேறு ஒரு அஃபேர் இருக்கனால என்னை அவாய்ட் பண்ணி, எப்படி சொல்லி அவாய்ட் பண்ண முடியாதுலனாலும் நான் விபச்சாரம் பண்ணுறேன், அது யூடியூப்பில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தை என் மேலே பழைய போட்டு 2015 வீட்டை விட்டு திருத்திட்டு ஜமாத் மூலிமா வச்சு அடித்து கேட்டதில்ல, அதை இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவங்க தங்கச்சி அக்கா எல்லாம் அவங்க ஃபேமிலியே எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஜமாத்தில் யாரும் பார்க்கல, அது வெளியே இடமும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னார், நான் அவள் பிடிக்கல வாழத்துக்கு, அதனால தான் அவங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் சொல்லுவதாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கொடுத்ததில் இவர் வரல, நான் வரமாட்டேன், கோர்ட்டில் கேஸ் போட்டேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார்.
சரி அங்கேருந்து அங்கேருந்து எனக்கு சொன்னாங்க நீங்கள் போய் வீட்டில் போய் மாமியார்ட்ட பேசி பாருங்கன்னு சொன்னேன். மாமியார்ட்ட பேசுவேன், நீ வந்துட்ட வீட்டை விட்டு தாண்டாது, எதாக இருந்தாலும் இங்கேயே பார்த்துக்கலாம், நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு 2017 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு வந்தம்மா. வந்த அன்னிலேருந்து புருஷன் வீட்லேயே போயிருந்தீங்க? ஆ, புருஷன் வீட்டில் போயிருந்தேன். கூட்டு குடும்பமா? இல்லை இல்லை, நானும் 4 பேர் தான்மா, எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்கார். 1 மாதம் அமைதியாக இருந்தார். 1 மாதத்துக்கு அப்புறம் மொபைல் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு நீ தான் வேணாம் மொபைல் வேணான்னு, மொபைல் அடித்து தூள் தூளாக உடச்சிட்டார். சரி, அதுக்கப்புறம் காரணமும் இல்லாமா? எது காரணமே இல்லை, எனக்கு கேட்டால் நான் வேணுமா நீ வேணுமா, உன் மொபைல் வேணுமா, எனக்கு நீ தான் வேணும். இப்போ எனக்கு அப்பா இல்லை, எனக்கு என் குழந்தைகள்லாம் அப்பா இருக்கட்டும், அண்ணன் தம்பி எனக்குன்னு யாரும் இல்லை. அம்மா மட்டும் தான் வீட்டு வேலை செஞ்சு எங்களுக்கு கடை சேர்த்தாங்க, எங்களுக்கு கஷ்டப்பட்டு. எங்களுக்கு எவ்வளோ பசங்க நீங்கள்? நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, எனக்கு 1 தம்பி. தம்பி கொஞ்ச நாளைக்கு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தம்பி இறந்துட்டான். எப்படி? அது தண்ணியில் விழுந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆந்திரா சைட்லாம் அவர் அடிச்சு போட்டிருக்காங்க தம்பின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னும் அம்மா ஆந்திராக்கு எதுக்கு போனார்? படத்தை போன ஃபால்ஸுக்கு குளிக்க போனான்னு சொல்லி சொன்னாங்கம்மா. மொபைலை உடச்சவர் எனக்கு அழகு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். எனக்கு நீ தான் வேணும்னு. நைட் 2 மணி இருக்கும், கத்தி அலறவும் முடியல. எங்கள் மாமியார் காலில் விழுந்தாருமா, விட்டுடு இது ரொம்ப பாவண்டா வானாடா பொண்ணு வச்சுன்னு சொல்லி மாமியார் காலில் விழுறான். அவகிட்ட தான் கேட்குறேன், உனக்கு எனக்கு சமத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் வச்சு நைட் 2 மணிக்கு மொத்த மொட்டை அடிச்சுட்டார். கத்திரிக்கோள் வச்சு அவர் கையால் தான் கட் பண்ணார். நான் என் கையால் கட் பண்ணல, அவர் கையால் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துறேன். மொத்த முடியும் எடுத்துட்டு அதுலேருந்துமா மென்டல் ஆகிட்டான்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒப்படைச்சி மென்டல் ஆஸ்பத்திரி சேர்த்துருமா அப்படின்னு கூட சொன்னார். அவர் சேர்த்தியா? இல்லை, எங்கள் மாமியார்கிட்ட சொல்லி அவளை மென்டல் ஆஸ்பத்திரி சேர்த்துருமா, மென்டல் மாதிரி நான் பார்க்கட்டுக்கு. எங்க மாமியார் பாவண்டா வானாடா, ஒரு பொண்ணோட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நான் 2 பொண்ணு வச்சிருக்கிறேன், நான் எனக்கு பாவத்தை நான் சேர்த்துக்க மாட்டேன்டா. அதுக்கப்புறம் 7 நாள் எனக்கு சாதமே போடல மேடம். இந்த காலை எடுத்து தலைமையிலேதான் மேடம் அடிப்படுற, அடிக்கிற அடியெல்லாம் தொலைதான் வரும், காலத்துக்கு தண்ணி அடிக்க வர வேணும். அந்த அடியில் ரத்தம் வரும், வீங்கிட மாட்டேன், நமஸ் படிச்சுட்டே இருப்பேன், படிச்சு படிக்க தலைமலையே அடிப்பார். அந்த படியில் கூட நான் வந்து என் கடவுளை நான் கைவிட மாட்டேன்றது நம்பிக்கை எனக்கு. நஞ்சு வேலை நமாஸ் படிப்பேன், ஆனால் அந்த கடவுள் கூட கண்ணில் வளர்ந்து என் வாழ்க்கையில விட கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கு. அந்த 1 வாரம் ஃபுல்லாக பட்டினாவே கடந்து, ஆனால் அந்த 1 வாரம் ஃபுல்லாக அது 3 வேலை சமைச்சு என் கையால் தான் அவருக்கு நான் பரிமாறினேன். அந்த கல் மனசுக்கு என் கையால் சாப்பிட்ற மனசுக்கு அவர் இறக்கன்றது படலாம். நீங்கள் சாப்பிட மாட்டேங்க? இல்லை மேடம், தண்ணி பச்சை தண்ணி குராட வச்சு சத்தியம் பண்ணி கேட்டார் மேடம். நீ சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணி கொண்டு. ஏன் நான் சாப்பிடாம இருந்தா? 7 நாளைக்கு அப்புறம் நல்ல பொண்ணாக இருந்தா உயிரோடு இருப்பாங்க, 7 நாளைக்கு அப்புறம் கெட்ட பொண்ணை தான் செத்துருவாங்க. நான் 8 நாள் இருந்தேன் மேடம். யார் சொன்னாங்க? எங்கள் வீட்டுக்கார தான் மேடம். என்னால முடியாதுமா, தர முடியாது, அவகிட்டே கேளுங்க தான் அவர் பதில் சொல்றாரு தவிர, ஆனா என்கிட்ட இது வரைக்கும் எந்த விஷயமும் காட்டினதில்ல. அவங்க இப்பவும் சொல்றாங்க, அவங்க அண்ணன் பார்த்தான்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு, அவங்க அண்ணி பார்த்தேன்னு என்கிட்ட சொல்றாங்க, அண்ணியும் சொல்றாங்க நான் பார்த்தேன் என்கிட்ட காமிச்சான்னு சொல்லிட்டு. அவங்க மச்சான் என்கிட்ட பார்த்தாருமா என் ஃபோன்ல இருக்குமான்னு சொல்லி அவங்க மச்சானும் காட்டுறேன். ஆனால் உறுப்பிட்ட பார்த்து பாதிக்கப்பட்ட என்னையும் என்னை சார்ந்தவங்களும் யாருமே காட்டலை மேடம். அது விஷயத்து எனக்கு அதுதான் மேடம் கடைசி கஷ்டமா இருக்குது, தப்புன்னு குறை சொன்னேன். ஆனால் கொலை பண்ணி தான் அந்த கொலை கூட பழைய ஏற்றுக்கிறதுக்கு, இல்லைன்னா நான் என்ன தான் பண்ணுறது? 2 குழந்தை வச்சுக்கு முடிஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினேன். அங்கே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதுனால மொட்டை அடிச்சது பக்கத்துலாம் கேட்டாங்க. இன்னும் திடீர் மொட்டை அடிச்சது என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சது இவருக்கு பயம் வந்துச்சு, எங்கே உண்மையை சொல்லிடப்போறான்னு சொல்லிட்டு மனம் யாருக்கும் சொல்லாமல் ஒரே 2 நாளில் ஊட்டை காலி பண்ணி முத்தையா ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம் மேடம். ஐஸ் ஹவுஸ் முத்தையா ஸ்ட்ரீட்டில் வந்து உட்கா இருந்தோம். அங்கேருந்து 3வது மாதம் எங்களுக்கே தெரியாத கோர்ட்டில் கேஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, ஃபோன் இல்லாதனால அம்மா தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அம்மாக்கு கோர்ட்லேருந்து ஆள் போயிருக்கிறாங்க, இது மாதிரி உங்கள் பொண்ணு நீங்கள் போகலன்னா உங்கள் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு இவர் அந்த டைவர்ஸ் லெட்டர் வாங்கி என் கையில் கொடுத்து வீட்டை விட்டு தொத்தி அனுப்பலான்றத பிளான்ல இருந்தார். ஆனால் அந்த கடவுள் எங்கள் அம்மா ரூபமாக வந்து அங்கேருந்து இவரோட பாக்கெட்லேருந்து அந்த கோர்ட் ஒரு பில்லு உள்ள அந்த பில்லு ஏற்றுனா ஒரு அட்வீட்டை விசாரிச்சு அவங்க இந்த மாதிரி நடக்குதுமா அவங்க கேஸ் டிஸ்போஸ் பண்ண கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே அவங்க அண்ணன் நீ பரவாயில்ல நீ பயப்படாத உன் கேஸை நான் எடுத்து நடத்தினேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்னை கூப்பிடாத உனக்கு நான் மூவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இவர் வந்து இவர் தெரியாத விஷயத்தை செஞ்சுட்டு அந்த கோர்ட்டில் கூட நின்று சொல்கிறார் என் மனைவி என்கிட்ட இல்லை,
என்னோட பிஸ்னஸ் பணத்தையும் நெகட்டிவ் திருட்டு ஓடி போயிட்டா. அவன் கூட ஓடி போயிட்டான். பின்னாடி காலையில் என் கையால் டிஃபன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போன மனுஷன் நான் இன்னொருத்தன் கூட ஒரு நகை பணத்தை எடுத்துகிட்டு போய் வாய் கூசாமல் அந்த போட்டோ சொன்னால் அந்த சர்ச்சு கூட காது கொடுத்து கேட்கலாம் மேடம். நான் ஃபுட் பேத்துனே காட்டுறேன். என் பசங்களை ஸ்கூலில் இங்கே சேர்த்துருக்குறாங்க. பசங்கள் இங்கே கரண்ட்டு பில்லு வீடு கட்டுற பில்லு எல்லாமே எத்தனை காட்டுறேன். யாருமே அந்த இடத்துல கேட்கல. அந்த வாரத்தில் அவருக்கு பேசுனா பேச்சுக்கு கம்முன்னு தான் எல்லாமே இருந்தாங்க. அது ஏனே எனக்கு தெரியல. அந்த கடவுள் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாரு. ஒரு ஒரு வாட்டி என்ன அடிச்சு துன்புறுத்தும் போது இந்த நான் இருக்கிற வீட்டில் கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க மேடம். அவங்க எங்க ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சுன்னா எப்பவுமே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்லியா பழகறதுனால அந்த வீட்டில் எல்லா கஷ்டத்தை சொன்னேன். அந்த கஷ்டத்தை அவங்க பகிர்ந்துக்கினாங்களா இல்ல அவங்க இவ்வளவு வசதியான ஆடுறதுன்னு அவங்க பாத்துக்கினாங்களா எனக்கு தெரியாது. இல்லை இவங்க ரொம்ப வருஷமா இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லுவாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போ உள்ள போனாலும் எங்க வீட்டுக்கு வீட்டில் இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டு போகும்போது அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு போவேன். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறவன் எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணுவேன். அங்கே அங்கே போன போலீஸ் நீங்களே எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ண முடியாது. எடுத்து வெளியே போயிடும். நான் இன்னும் சும்மா ஆனவனே உங்கள் பிரச்சனை பார்த்து நிற்க வேண்டிய சொல்லுவாங்க. ஆனால் அவர் அடிக்கடி ஃபுல்லாக மண்டை ரத்தை போட ஒரு வாரம் ஆச்சு. மண்டையில் மூணு தையல் போட்டிருக்கேன் மேடம். அந்த மூணு தையல் கீழே விழுந்ததான் தெரியும் எனக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த ஆட்டோட ஃபோட்டோ எடுத்து இவர் செல்லிக்கு அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சிருந்தா அவர் சாவலி அவரோட இருக்கிறாள். அந்த ரெக்கார்டிங் கூட அவர் வாய்ஸை பேசிக்கிறோம். அது ரெக்கார்டிங் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் பேசுது உயிரோட தான் சாவலியா. இன்ன வரைக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே வீட்டில் விட்டு வீட்டில் துணிமணியில் எடுத்துகிட்டு போயிட்டார். எங்களுக்கு ஜீவனாம்சமாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஒரு வாரமாக அம்மா தான் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு பசங்களுக்கு என்ன வயசாச்சு? பசங்களுக்கு பொண்ணுக்கு வந்து 11 வயசு மேடம். பையனுக்கு 9 வயசு ஆகுது. இப்போ இதெல்லாம் அடித்து உதச்சி எல்லாம் பண்ணும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க பயப்படுறாங்க மேடம். எனக்கு இங்கே வானம்மா எங்கன்னா போயிடலாமா, நம்ம எங்கன்னா கஞ்ச கூட குடிச்சிக்கலாமா, இவர்கிட்ட இப்படி இருந்து நம்ம சாவது ஒன்று சாவடிச்சுட்டு வரமான்னு பொண்ணு பயப்படுறேன் மேடம். ராயப்பட்ட போலீஸ்லேயும் கொடுத்தேன். என்னால் தடவை சைபர் கிராமே கம்ப்ளைண்ட் கொடுமா. அவன் கொடுத்தா தானே நான் பார்க்கறதுக்கு. நிறைய வீடியோ வந்து அவன் தான் சொல்கிறான். ஆனால் கொடுக்க மாட்டேன். நம்ம நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ இடத்துல நான் சொல்லி அந்த விஷயத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை வெளியே எடுத்தால் தான் நான் நிரபராதின்றது எனக்கு இவன் வேணாம் மேடம். எனக்கு இவன் தேவையே இல்லை. ஆனால் நான் நிரபராதின்னு எனக்கு நிரூபிங்க மேடம். நான் எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அப்பா இல்லை எனக்கு. அம்மா மட்டும் தான் அம்மா வேலை வீட்டு வேலை செஞ்சு தான் மேடம் எங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனால் இவன் சொல்கிற வார்த்தைகளை எனக்கு அப்படியே அருவறுப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீ எங்கன்னா வெளியே போனேன் போயிட்டு வந்தேன்னா நீ எங்கே போன, எவங்கிட்ட போன, எத்தனை அவர் பேசிட்டு வந்த, எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்த, இப்போ உனக்கு ஏது காசு இவ்வளோ காசு காசு? இவர் ஜீவனம் சேவை கொடுக்க மாட்டேன் காசு. ஆனால் இவர்கிட்ட தானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காசு வாங்கினவர். உனக்கு ஏது இவ்வளோ காசு? நீ தானே 500 கொடுத்த. நீ தானே ஒரு 500 கொடுத்தா அந்த ஒரு வாரத்துக்கே அந்த தண்ணி பாலுக்கு எல்லாமே அதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் மேடம். ஆனால் இதுதான் சிக்கனமாக என் வயதை கட்டி என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இவர் என் குழந்தைங்களுக்கு கூட இன்னும் வந்து 3 வருஷம் ஆகுதுன்னு என் குழந்தைங்க துணி மணியை தவிர இவர் எதுவுமே எடுத்து கொடுத்தது கிடையாது மேடம். நல்லா சம்பாதிக்கிறார். வீடு வா சொந்த வீடு இருக்குது போகிற சொந்த கடைங்க தான் எல்லாரும் எல்லா வருமானமும் இருக்கா இருக்கு. ஆனால் என்ன என் குழந்தைங்கள சுத்தமாக கேர் பண்ணிக்கதே இல்லை மேடம். இப்போ கேஸ் இருக்கா? கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு மேடம். டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வரலாமா? எனக்கு வேறு எனக்கு கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கும் யாரும் வரல மேடம். ஹெல்ப் மக்கள் எனக்கு நீ எதுவுமே இல்லை. சீக்கிரம் எதனாலும் பண்ணுவீங்கன்னு தானே உங்களை தேடி வந்துருக்கேன். நாங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்? எனக்கு இந்த வீடியோ விஷயத்தை எடுத்து கொடுங்க. அவன் எனக்கு வேணுன்ற வேணான்றது எனக்கு ஏதாவது ஒன்று எனக்கு எனக்கு என் குழந்தைங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க மேடம். எனக்கு அவன் வேணாம் மேடம். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க? அம்மா வந்திருக்கிறேன். வர சொல்லுங்க. குழந்தைங்க மனசில் அவருக்கு அன்புன்றதே இல்லை. அவரை பார்த்தா ரெண்டு குழந்தைங்களும் பயப்படும் மேடம். அப்படி அவர் பயம் அவர் மனசில். இந்த வீட்டுக்கு கீழே இருக்கும்போது நாங்கள் இப்போ நாங்கள் இங்கே வர வெளியே விட்டு வர நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னா அவருக்கு எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியும். வீட்டு விட்டு கிளம்புறேன்னா அவர் வந்து வீட்டு உட்காந்துக்கிறார். இப்போ எங்கே போனேன், என்ன பண்ணிட்டு வந்தேன், கோர்ட்டு எனக்கு அட்வொகேட் பார்த்து பேசணும், எங்கே போயிட்டு வந்தேன், எவங்கிட்ட போயிட்டு வந்தேன், என்ன நீ என்ன பார்த்துட்டு வர, என்ன செஞ்சுட்டு வர, எவ்வளோ நேரம் இருந்துட்டு வர, எத்தனை பேர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேள்வி. உனக்கு வேண்டானு சொல்லு, வேண்டாம் டைவர்ஸில் கோர்ட்டில் டைவர்ஸ் போட்டேன். இப்போ நீ எதுக்கு என்னை சத்தாய்க்கிற? வேணும்னா ஒழுங்காக வாபஸ் வாங்கிட்டு ஒழுங்காக சத்தாய் நீ போ கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ கோர்ட்டில் அட்வொகேட் பார்க்கணும், ஃப்ரீ அட்வொகேட் வைக்கணும்னா 10 வாட்டி அலைஞ்சால் தான் ஃப்ரீ அட்வொகேட் வைக்க முடியும். அவங்க இருக்கிறவங்க அவங்க மேடம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கஷ்டத்தை கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அலைய மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துக்க மாட்டார். இப்போ நான் கடைக்கு போனேன்னா கூட அந்த அந்த குழந்தைய கூட கேட்டார் மேடம். உங்கள் அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாள் எப்போவே போகிறதுக்கு. அந்த குழந்தை கேட்குது, நீ உன்னை கேட்கும்போது நீ சும்மா விட்டதுனால தானே நான் உன்னை இந்த கேள்விக்கு நான் ஆளாயிட்டேன். நீ நீயே சும்மா விட்ட. அப்பவே நீ நிரூபிச்சுட்டு தான் இப்போ நிரூபி. நீ என் அம்மா சொல்லி இல்லை நீ நிரூபிமான அந்த குழந்தை சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனில் ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் என் குழந்தை பேப்பர் கொடுக்க மேடம். நான் கம்ப்ளைண்ட் எங்கள் அப்பா மேலே ஃபைல் பண்ணுறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்குன்னு இந்த மாதிரி கொடுமை பண்ணுறான்னு நான் ஃபைல் பண்ணுறேன். எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு கூப்பிட்டு என் பொண்ணுக்கிட்ட என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு கேளுங்க. யூடியூப்ல உங்கள் அம்மா
என்கிட்ட சொல்லியிருக்கிறார் வந்து பொண்ணு அதை நினச்சி மனசில் வச்சுக்கிட்டு நான் போல் டேஷன் நான் கம்பளி பண்ணி கோர்ட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போவோம்னு நான் பதில் சொல்கிறேன். ஏன் இந்த வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், எங்கள் அம்மா ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு அந்த குழந்தை சொல்லுது மேடம். என்ன வயசுமா குழந்தைக்கு? 12 வயசாக போகுது. பசங்களுக்கு என்ன மாதிரி வளர்ப்பு இருக்கும், என்ன மனநிலை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். டொமெஸ்டிக் அப்யூஸ், டொமெஸ்டிக் வயலன்ஸ், இவங்களுக்கு இவ்வளோ அடி, உடம்பு பூரா அடி, மூணு தாயிருக்கு முன்னாள் மொட்டை அடிச்சு விட்டுருக்காரு. இதெல்லாம் பசங்க பார்க்க தானே செய்யும். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது மேடம். கூட்டிகிட்டு போயிட்டு 40 நாள் விரதம் வச்சது, ரூமில் பூட்டி சாப்பாடே போடாத வச்சுருக்குறாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக. ஏன்னா பத்தினா நிரூபிக்கணுமா, புரியுதா? கூட அவங்க மாமியார் இருந்திருக்கிறாங்க, ஆனால் இவன் என் பேச்சு கேட்காமல் போனதுனால அந்த கதி அவளுக்கு. ஒரு வாரம் ஃபுல்லாக பட்னி போட்டுக்கிறாங்க, அப்புறம் மொட்டை அரைப்பான், 2 மணி நைட்டுக்கு மொட்டை அடிச்சு, 4 மாதம் தூங்கவே இல்லை, நைட்டில் தூங்க விட மாட்டார், கொம்பில் அடிச்சு அடிச்சு முழிக்க வைப்பாராம் தடியில். தடி இவ்வளோ பெரிய தடி குழந்தைங்க சொல்லி போட்டோ இருக்கு மேடம், கிட்ட இவ்வளோ பெரிய தடி சுற்றி வச்சிருப்பார். ரெண்டு இதில் எதனா அவன் கையில் கஷ்டம் பட்டணும், அந்த தலை சாயும் போது தலையில் அடிப்பார், அந்த ஊட்டு கட்டை வச்சு அடிப்பார். இல்லை சுற்றி இங்கேருந்து சுற்றி இதுக்கு வாரி அடிப்பார், எது கிடைக்குதோ அது என் கன்னத்தில் பட்டாலும் சரி, அது வீங்கிடும். கூட ஒரு தலையில் பட்டாலும் சரி, லேடிஸ் தானே, அவங்களும் ஒரு லேடிஸ் தானே, அவங்க ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறாங்க, அவங்களாம் மனசாட்சி இல்லையா? நைட் 2 மணி இருக்கும், கக்கூசில் போயிட்டு மேலே தூக்கம் சமாளிக்க முடியாது, கக்கூசில் போயிட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே அந்த மேலே மேலே படுத்துப்பேன் மேடம், தூக்கம் சமாளிக்க முடியல. கிளாசிக் கேஸ் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ். ஆனால் கல்யாணம் அன்னைக்கே மண்டபத்தில் நைட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரில, ஒரு ஸ்டூலை வாரி அடித்து கண்ணாடியை, மண்டபத்து கண்ணாடியை உடச்சி யாருக்கோ ரத்த காயத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. நம்மளுக்கு இது உண்மை என்னன்னு தெரியாது. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டால் இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனைனாங்க. அப்புறம் தாலி கட்டிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா மாப்பிள்ளையை காணும், எங்கன்னு பார்த்தா எங்கேயோ கூட்டு போயிட்டு இதோ வரமா வரமான்னு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் யாரோ குடிச்சிட்டு படுத்துன்னு கறந்தவர்கிட்ட வீண் சண்டையை வாங்கி, அப்புறம் லாரி லாரியாக இந்த சினிமாங்களை காட்டுவாங்களே இந்த தடி, சவுக்கு தடி, சங்கிலி, இதெல்லாம் எல்லாம் லாரி லாரியாக அதான் அந்த இருந்தவங்களை அடித்து அமிச்சாங்க. ஆரம்பமே அந்த கலாட்டா தான். அப்போவே அவங்க நாத்தனார் சொல்கிறாங்க, அந்த பொண்ணை விட்டுவாடா. அப்புறம் அங்கே இருந்தவங்களாம் காலில் கையில் விழுந்தாங்க, அந்த பொம்பளை புருஷன் இல்லாத பாவம், அந்த புள்ளி எப்படி எப்படியோ கட்டி கொடுக்குது, நீங்கள் விரும்பி கட்டிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து இது வரைக்கும் அன்னைக்கு நைட்டை என்ன பண்ண சொல்லியிருக்கார் கேளுங்க, யார் என்ன லவ் பண்ணியிருந்தால் இந்த நைட்டு ஓடி போயிடு நின்னுக்கிறாரு. இது எருமை அதெல்லாம் சொல்லி நம்மக்கிட்ட வேணான்னா விடுதா, வேணாம் இவளே போகிறாங்க. அவர் கூப்பிட்றாங்க வந்து, 3 மாதம் வந்திருப்பா, அழகாக இருப்பாள் 3 மாதம், அவள் ஃபோட்டோ பாருங்கள் எடுத்து இப்போ எழுந்த நிலமையில இருக்கிறா, இவ்வளோ நீட்டு முடி அவளுக்கு மொட்டை அடித்து வச்சுருக்குறான், முடியே இல்லை. இவளை வச்சுக்கிட்டு கேஸ் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் போட்டாங்க முடிஞ்சு போச்சு, அவள் சைக்கோன்னு சொல்லி அதை தள்ளிட்டாங்க. திருப்பி இவளை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு கேஸ் போட்டு 4 லெட்டர் எங்கள் வீட்டுக்கு வருது, வித்துட்ட வீட்டு மேலே அட்ரஸ்ஸு அனுப்புறது எங்கள் வீட்டுக்கு, இருக்கிறது ஒரு இடம். 4 லெட்டர் வந்துச்சு, நான் அது ஒன்றா இருக்குது சார், ஒன்றா இருக்குது சார்ன்ட்டு. அப்புறம் கோர்ட்லேருந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஏம்மா உங்கள் பொண்ணு வாழ்க்கை போக போதுமா, நீ லெட்டருக்கு பதில் கொடுமா. என்ன சார்னா அடுத்த முறை டைவர்ஸ் கொடுத்துருவாங்க, அவன் யாருக்குள்ளவோ வாழுதுன்றான் அப்படின்னு. காலையில் இது கூடயே சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிட்டு போயிட்டு இதில் ஏறி என் ஜுவல்லர்ஸு என் பணமெல்லாம் தூக்கிட்டு எவன் கூடவா வாழ்துன்னு சொல்கிறேன் இல்லை சார்ன்றார். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் மேற்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழுக்குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என்ன புரியறது இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு கொடுமை, மொட்டை அடித்து ஒரு வாரம் பூரா தண்ணி கூட கொடுக்காமல் பட்னி போட்டு இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் எப்படி பொறுத்துட்டு பேசாமல் இருக்கீங்க? இவங்க யார்கிட்டையும் போக மாட்டாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க எங்கள் மாமியார். இப்போ அவங்க இந்த தச்செல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் அவனுக்கு பிடிச்ச இடத்துல போய் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். அவகிட்ட அவங்க மூத்தார் வந்து எனக்கு அடிப்பட்டு அவங்க தான் ஆஸ்பத்திரி கூட்டினது வச்சுக்கள், அவளை வீட்டு உள்ள சேர்க்காத வெளியே தடுத்து அனுப்பு அப்படின்னு எங்கள் மாமியாரே வாக்கு மூலம் அவங்க பெரிய புள்ளை எதிர்க்க, எங்கள் ஓரத்தை எதிர்க்க அவங்க மாமியாரே வாக்கு மூலம் கொடுத்தாங்க. நடக்கிற போதும் இருந்தாங்க, ஆனா இவ்வளவு கஷ்டப்படி இப்ப அடிபட்டு
அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அளவுக்கு ஆயிட்டான். எங்க மாமியாருக்கு போன் பண்ண சொன்னான், அவன் சொல்லட்டும் நான் வரேன், நீ சொல்லி நான் அவசியம் வரேன். எல்லாமே அப்படித்தான் சொல்றாங்க. அவங்க நாத்தனாரு, அவங்க நாத்தனார் வீட்டுக்காரு எல்லாமே வந்து பொண்ணு பார்த்து கட்டின்னு போனவங்க, இந்த பொண்ணு வேணும். அவங்க நாத்தனார் வீட்டுக்காரர் சொல்ற, எப்போ நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு வேற விதமா சொல்றாங்க, வேணாம்னா எங்க எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம் கடைசி வரைக்கும் சொன்னவங்க. இன்னைக்கு அவர் மச்சான் சொன்னாதான் வருவாங்களாம். ஆனால் அப்புறம் தான் தெரியுது அவர் யாரையும் வச்சிருக்குது வைக்காதது, கல்யாணமே வேணான மாதிரி பெரியவங்க பார்த்து முடிச்சு பலவந்தத்தோட முடிச்சா மாதிரி சொல்றார் அவரு. இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை மேடம், அன்னைக்கு திங்கக்கிழமை அடிபட்டு கிடக்குறேன், அவங்க அண்ணன் வந்து ரெண்டு நாள் சாப்பாடு போட்டு அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அண்ணன் மேலே அவங்க தம்பிக்கார கேஸ் போடுறாராம், என் பொண்டாட்டி அவன் வச்சுன்னு இருக்கான் கூப்பிட்டு. அவங்க அண்ணன் வந்து பிரச்சனை வேற மாதிரி உருவாக போதுமா, எனக்கு பயமா இருக்குது. ஒரு ஆள் வந்து இங்கே வீட்டு வாசலே நீ வந்திருக்கிறது விஷயம் தெரிந்து ஒரு ஆள் உன்னே ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னை நீ உங்கள் அம்மா வரைச்சி எப்படினா ஊருக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்னடா இது, அவர் நம்ம தனியாக ரெண்டு குழந்தைகளை வச்சுன்னு இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு எதனா ஆனால் கூட பரவாயில்ல, என் உயிருக்கு எதனா என் குழந்தை என் பொம்பளை பிள்ளை இருக்குது வச்சு நான் எங்கே போவேன், இல்லை எதனா பொம்பளை பிள்ளைங்களை எதனா பண்ணாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபோனை போட்டு வர வச்சாமா, அம்மா இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன வர வச்சேன்னு. அவர் வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் போ, நான் சொன்ன மச்சா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எனக்கு கூட வாங்க, நான் எடுத்துமே விட்டுட்டு நீங்கள் அப்புறம் வந்துருங்க சொன்னால் நான் சரிம்மா நீ ஆட்டோ பிடிச்சி போன்னு சொல்லி வர, நான் ஆட்டோ பின்னாடி திரும்பி பார்க்குறேன் அவர் வரவே இல்லை மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டேன் நான். ஆனால் பின்னாடி யாரும் வரல, யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எதுக்கு அவர் அந்த மாதிரி போய் சொல்லி நான் அந்த இடத்த விட்டு நவுட்னா, எதுக்காக அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு என் ஆக்குனாருந்தே எனக்கு தெரியலங்க மேடம். இன்ன வரைக்கும் அதுதான் என் மனசு அடுத்துங்கிற விஷயம், எதுக்காக அவரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் நின்று ஏன்னா அப்போ அடிப்பட்டு என் ஆஸ்பத்திரி பார்த்ததுக்கு என்ன தான் முடியும், அது அங்கேயே போட்டுனாங்க நான் செத்து போயிருப்பேன் மேடம். ஏன்னா பார்த்தது இல்லாமல் அந்த இடத்த விட்டு எனக்கு பயமாக இருக்குமா, உன்னு உன் புருஷங்கார நான் உன்னை வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்லி கம்ப்ளைண்ட் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாம்மா, ஒரு ஆள் ஃபாலோ பண்ணின்னு இருக்குது, நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போமான்னு சொல்லி என்னை தனியாக அமைச்சிட்டு பின்னாடியே நான் வரேன்னு சொல்லி சொன்ன மனுஷன் பின்னாடி வரலை எங்களுக்கு. எங்கள் அம்மா வந்து ஒன் ஹவராக நிற்கிறேன் நான் போலீஸ் ஸ்டேஷன், 8 மணி வரைக்கும் நிற்கிறேன், வரவே இல்லை மேடம். எதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டு என்னை அனுப்ப வேண்டிய என்ன அவசியம், ஏதாவது மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அவருக்கு? நல்லா தான் இருக்கிறேன். அவரோட நம்பர் போடுங்களேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் தமீம். ஆ சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அஸ்ஸலாம், சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், உங்க வைஃப் வந்திருக்காங்க இங்க. மேடம் வைஃப் இல்ல மேடம், அவங்க நீங்க வேற. ஏன் அவங்க வைஃப், அவங்க யாருமே வைஃபா இருக்க முடியாது மேடம். இது குமரிபுண்டி பக்கத்துல டாய்லர் மேடம் ஊர் மேடம். அவங்க கல்யாணத்துமணி ப்ராஸ்டிடியூஷன்ல இருந்தவங்க, இவங்க அம்மா பொண்ணுங்க எல்லாமே. நாங்க சரியா விசாரிக்கல, இவங்க என்ன கேம் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப செட்டில்மெண்ட் கொடுன்னு சொல்லி. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. செட்டில்மெண்ட் வேணும்னா இவங்க தங்கச்சி பிடிச்சா முதல்ல பேசினா 1 கோடி ரூபாய் கொடுத்துருன்னா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாதுன்னா, இல்ல 50 லட்சம் கொடு, இல்லன்னா சொத்தை வித்து கொடு, இந்த மாதிரிதான். நான் வந்து சொத்து தரேன், நான் வந்து சொத்தாவே பசங்க பேர்ல எழுதி வச்சிடறேன், நான் வந்து தரமாட்டேன்ல இவங்க நடத்த சரியில்லாதனால சொத்து வந்து என் பசங்க பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அதுல வர வாடகை இவங்களும் ஒரு இடத்துல இருந்துகிட்டோம், வாடகையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் படிக்கிட்டோம். சரி ஒரு விஷயம் சொல்லுங்களேன் எனக்கு, நீங்க கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 11 வருஷம் மேடம், 11 வருஷம் 11 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்காங்க. நீங்க இப்படி ஒரு படியை சொல்றீங்க, அது எப்படி நீங்க, நான் எப்படி நம்புறது நீங்க சொல்றது உண்மைன்னு? மேடம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் மேடம், இது சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு விஷயம். எங்க தலைமை ஹாஜி இருக்காருல்ல, அவர்கிட்ட உலமாக்கள் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அங்க உட்கார வீதி உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருவாங்க. நீங்க வேற ஒத்துமை கஷ்டப்பட தேவையில்ல, எங்க தலைமை ஹாஜி கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. அவங்க உலமாக்கள் பார்த்து உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப நேரம் எல்லாம் பிடிக்காது, ஒரு 10 நிமிஷம் விஷயத்த முடிச்சு விட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. என்ன அவங்க ப்ரோக்ராம் நிறைய பாத்துருக்கேன் மேடம், தப்பான விஷயத்த பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க தமீம். இல்ல மேடம் கரெக்ட் தான் மேடம், பசங்களை நீங்க வாங்கி கொடுத்துருங்க, நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன், நான் கூட்டிட்டு வந்து நல்லபடியா. இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி இது, எனக்கு அதுதான் புரியல. நீங்க உங்க மனைவி உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படி அடிச்சிருக்கீங்க அவளுக்கு, அவருக்கு மொட்டை அடிச்சிருக்கீங்க. இருக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க, எதுக்காக அடிச்சனா, நானும் பசங்களும் தூங்கிட்டு இருந்தோம், பாத்ரூம் எஞ்சி போனேன், கதவு எங்க 3 பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ணி என் போன் என் பைக் சாவி எல்லாம் டோர் லாக் கேட் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு கோவம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரல, நாங்க கோவம் வருமா வராத ஒரு மனசிற்கு. நீங்களே சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு 4 மணி நேரம் போனும் கிடையாது எதுவும் கிடையாது, திடீர்னு ஏதோ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, எப்படி வெளியே போவீங்க? பசங்கள்ட்டே கேளுங்க, அப்பா கெட்டவரானு யாரு கட்டினாரு கேளுங்க.
அவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜீவன் நமக்கு கொடுக்க மாட்டேன், இது குடும்பப்படுத்துறேன்னு. நீங்க பசங்களை கூப்பிட்டு விசாரிங்க, நான் சாப்பாடு போட மாட்டேன், நான் குடும்பப்படுத்துறேன். சரி, நீங்க இந்த 11 வருஷத்துல எப்போ இல்ல இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது? மேடம், இது கல்யாணம் ஆன அங்கில இருந்தே பிரச்சனை தான் மேடம். எங்களுக்கு இதை பத்தி புரியல, எங்களுக்கு தெரியல. 3 வருஷத்துக்கு வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிருந்தா, நான் சின்ன சின்ன தங்கெல்லாம் வரும், அடிக்கடி போயிடுவாங்க உங்க வீட்டை விட்டு. சொல்லம் குளம்லாம் கூட போயிருக்காங்க வீட்டை விட்டு. இவங்க வந்து அவங்க அம்மா வந்து அந்த ப்ராஸ்டியூஷனுக்கு ஆள் இது பண்ணும் மேடம், அதனால இவங்க வந்து போயின்னு இருப்பாங்க. இவங்களால ஒரு இடத்துல நிக்க முடியாது. காமிச்சாரு அந்த வயசானவருக்கும் அவருக்கும் காமிச்சாரு. ஆனா அவருக்கு சொன்னாரு, கை தெரிந்து கால் தெரியுமா முகம் தெரியல, யாருமே ஆம்பளையே இல்லமா, அதுல வெறும் பொம்பளை உருவம் மாதிரி நிழலாதான் தெரியுது. அந்த வீடியோ காமிச்சாரு, சரி எத்தனை காமிச்சாரு, இப்ப உங்ககிட்ட இருந்து கொடுக்க சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போய் அதை கேளுங்க, அதை பார்த்து சாட்சி அவர் கேளுங்க. அதை முதல்ல எந்த இடத்துல காட்டி நிரூபிச்சாங்க? தமிம், ஆ சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க இவ்வளவு பழி சொல்றீங்கல்ல? ஆமா மேடம். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது நான் இப்ப நடந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும் மேடம். இது நடந்து 5 வருஷம் கண்டிப்பா இருக்கும். அந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னா எனக்கு தெரியாது. இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுல எனக்கு தெரியாது. அது உங்க வைஃப் ஆயிருக்கணும்னு இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல. எப்படி சொல்றது, உங்கள்ட்ட புரியல எனக்கு. வைஃபா இல்லன்னா நான் ஏன் மேடம் பைத்தியமான சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க அழுகுறாங்க, கொள்றாங்க, அவங்க உண்மை பேசுறாங்கன்னு சொல்லி இது பண்ணிடாதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் விசாரிங்க, தெளிவா விசாரிங்க. இல்லங்க, நீங்க சொன்னீங்களா மனநல நோயாளியான்றீங்க. நீங்க வந்து இவங்களை கூட்டிட்டு போய் தலைமை ஹாஜிட்ட உட்கார வைங்க. அங்க எங்கள்ட்ட உளமாட்டல இருக்காங்க. மேடம், அந்த வீடியோ எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க மேடம். உங்களுக்கு அவங்களே சொல்லி புரிய வைப்பாங்க எல்லாமே உங்களுக்கு, சரிங்களா? அவங்களுக்கு வந்து கேஷா பணம் கொடுத்துருந்தோம் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு அதுதான் 50 லட்சம் மிரட்டி வாங்கிடணும். நான் 8 வருஷமா போராடிட்டு இருக்கேன் மேடம், ப்ளீஸ் காப்பாத்துங்க. இதாது என்னுடைய ஹராமானது இதன் நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை தர வீட்டுல சாப்பிட்டு கூட. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இவ்ளோ பழி போடுறீங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. ஆதாரம் அதான் ஜமாத்துல அமிச்சுட்டு அப்பயே டிவைட் பண்ண சொல்லிட்டாங்க மேடம். அவங்க சீனி ஹாத்திம் கனி மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க. அது சீனி ஹாத்திம் கனிம் சொல்லி ஒருத்தர் மேடம், அங்க பொன்னேரியில வந்து மதினா பள்ளிவாசல் தலைவர் அவரு, ஒருங்கிணைப்பு கமிட்டின்னு வச்சு நடத்துறாரு. ஆனா தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, நான் வந்து முஸ்லீம் தான், நான் இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்னாலும் தப்பாவும், மீடியா உங்க மீடியா மூலியம் சொன்னா தப்பாவும். இனிமே ஒருத்தர் குடும்ப பிரச்சனைன்னு வந்தா ஒண்ணு மகளிர் ஸ்டேஷன் போக சொல்லுங்க, இல்லன்னா வந்து கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. தயவு செஞ்சு மட்டும் நம்பி போவேணும்னு சொல்லுங்க. என்னோட ரொம்ப ரிக்வஸ்டான விஷயம், மட்டும் போவேணான்னு சொல்லுங்க. விபச்சாரம் ஆரம்பிக்கிறதே அங்கிருந்துதான் மேடம் ஆரம்பிக்குது. என்னதான் வெளியிருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்துல சுத்தி நீங்க இந்த டெலிகாஸ்ட் தயவு செஞ்சு, ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லாவுமே. தயவு செஞ்சு இனிமே குடும்ப பிரச்சனை ஒண்ணு கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, இல்ல மகளிர் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க. தயவு செஞ்சு மட்டும் போவேணான்னு சொல்லுங்க. சிட்டிக்குள்ள யாருமே யாரும் வீட்டு இது எடுக்கிறது இல்ல மேடம். அவுட்டர் மப்சல்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் இது கண்ட்ரோல் பண்றது. இதனால பல குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அந்த பக்கம் மட்டும் யாரும் போக வேணாம்னு சொல்லுங்க. பள்ளிவாசல தொழுவ போற இடம் வர வேண்டியதானே, தப்பு பண்ணல, வர வேண்டியதான். இங்க வர வேண்டியதான, வீடியோ வந்து கொடுக்க வேண்டியதானே. போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு பேரு பத்துங்க பத்துங்க சொல்லி எடுத்துட்டு வா, ஒரு வீடியோ வந்து குடிப்போ. நான் வந்து நிக்கிறேன். 5 நாயா பேசுறது காசு எனக்கு தேவை இல்லை. அவங்க வந்து உட்காரு எங்க வேணா, இங்க இல்ல. நீங்க எங்க உட்காரு வந்து உட்காருவாங்க.
எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல மேடம், நாங்க தெரியாம சாக்கிரில காலை வச்சிட்டோம், இது காலை வெட்டிக்க முடியாது இல்ல. இது ஒரு விஷயம்தான், நீங்க இவ்வளவு தப்பா பேசுறீங்க அது இல்லன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு. அவர் சொன்னது கேட்க மாட்டேங்கிறான்னா அவன் என்ன கேட்கல? இல்ல மேடம், இவரை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் மேடம், தப்பா நடந்துக்கிறதா சொல்லி அதனால வந்து அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காரு. இல்ல, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்னா யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? இவரால பாதிக்கப்பட்டவங்க யாரு வந்திருக்காங்க? யாரு யாருன்னு கேட்டா நீங்க இப்ப யாருன்னு தெரியல, வீடியோ இல்ல, எதை வேணா பேசிவேங்க. ஆனா மேடம் உங்களுக்கு தேவைன்னா இப்ப கூட சொல்றேன்னா பேசுறேன்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, எனக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நான் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஏன்பா தமிம், வீடியோ கையில இல்ல, பாதிக்கப்பட்டவங்க யாரு தெரியாது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அவளுக்கு மொட்டை அடிப்பீங்க ஒரு பொண்ணுக்கு மொட்டை அடிப்பீங்களா? அப்படி அவ தப்பு பண்ணா அதனால வேண்டாம். தப்பு பண்ணதுக்கு நீங்க என்ன, நீங்க போலீஸா? போலீஸ் கூட மொட்டை அடிக்க மாட்டாங்க. சரி மேடம், கோர்ட்ல விஷயம் இருக்கு, நீங்க கோர்ட்ல பேசுங்க. நீங்க நான் எவ்வளவு நினைச்சேன், நீங்க அதாவது பேசுறதே தப்பு, நீங்களே தப்பா தான் இருக்கீங்க. நான் எல்லாம் தப்பா பேசல, நீங்க வந்து மொட்டை அடிச்சதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க பாத்தீங்களா? மொட்டை அடிச்சதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க பாத்தீங்களா? என்ன காரணம்? வெளியில போனா அதனால நான் மொட்டை அடிச்சேன்னு சொல்றது இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? நான் வீட்டுக்கு வரவேணான்னு சொல்லி அடிச்சது, என் வீட்டுக்குள்ள இருக்காது வெளிய போனா சொல்லி அடிச்சது. நான் வெளியில வீட்டுக்கு வரவேண்டா சொல்லி இருக்கணும், மொட்டை அடிக்கிறது என்னது? ஒரு வாரம் சாப்பாடு போடல மேடம், சுத்தமா. எங்க உங்களுக்கு உங்க வைஃப் வாழை பிடிக்கலன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. படிச்சால் தானங்க, நீங்க படிச்சால் தானே ஒரு வாரம் சாப்பிடாம ஒரு ஆள் உயிரோட இருப்பாங்களாங்க? இல்ல நான் படிச்ச ஆளு கிடையாதுங்க, நான் படிக்கலங்க. உங்கள மாதிரி புத்திசாலிட்டே இருந்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் மடக்குவார் எல்லாத்தையும். மொட்டை அடிக்கிறீங்கல்ல, சூப்பரா வைஃப்க்கு. நீங்க பெரிய படிச்சவங்க, சரி புத்திசாலி, உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். மொட்டை அடிச்சதுக்கு சூப்பரா புத்திசாலி இல்ல நீங்க. அந்த அவார்டு நீங்களே வாங்குவீங்க. படிச்சால மொட்டை அடிச்சீங்கல்ல, மொட்டை அடிச்சீங்கல்ல பொண்டாட்டிக்கு, புத்திசாலி. 4 மாசம் தூங்கவே விட மாட்டே, வீட்டுக்கு வராதேன்னு மொட்டை அடிச்சாராம். படிச்சவங்க தானே என்கிட்ட கேக்குறாரு. இப்ப நீ எங்கம்மா இருக்க? இப்ப நான் வாடகை இது ஐசோஸ் தான் இருக்கிறேன். தனியா இருக்கியா? வாடகை தனியா இருக்கேன். பத்து நாள் அம்மா கூப்பிட்டு வரதுல வீட்டுக்கு வரதுல துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. துணிமணி எடுத்து அவர் கூட ஏன் வாழ்ந்துட்டு இருக்க? இப்ப நீ ஆபத்துன்றதுனால ஒரு திடீர்னு கேட்டு வீட்டோட கீயும் வெளி கேட் சாவும் இவரு கிளையில தான் இருக்கு மேடம். திடீர்னு ஒரு வேளக்கிழமை வந்து ஒரு பத்து தடதரான் கது தட்டின மாதிரி இருந்தது. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி இங்க உட்கார்ந்து இருக்க? பசங்க உங்க வீடு எங்கம்மா இருக்கு? குமுடிப்பூண்டி. குமுடிப்பூண்டி ஏ இப்படி இப்படி தனியா விட்டு வச்சிருக்கீங்க? இது நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது மேடம். எனக்கு புருஷன் வேணும், என் பிள்ளைங்களுக்கு புருஷன் வேணும், புருஷன் வேணும்னு நான் என்ன பண்ணுவேன்? அவங்க மாமியார் சொல்றாங்க, நான் தான் கெடுக்கிறேன்னு. அந்த பாவம் எனக்கு வேணான்றது தான் விட்டுட்டேன். அவர் சொல்றாரு வீட்டு உள்ள லெட்டர் எழுதி இவர் துணியிலேயே அவர் வச்சிட்டாரு. சொல்லு அந்த கதை. நீ எனக்கு தெரியல, எனக்கு எழுது பண்ணது தமிழ் தான் தெரியும், தமிழே எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஆனால் இது படிச்சுட்டு நீ தான் உனக்கு யார் கொடுத்தா எவன் கொடுத்தா சொல்ல, அதை வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் படித்த புக்கில் தான் இருந்துச்சு, அவர் டிகிரி முடிச்ச பக்க புக்கில் தான் அந்த லெட்டர் இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் மாமா, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? சி, இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் அனுபவிக்கிறது பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டு. ஒன்று வந்து புருஷன் ஒரு பழைய போடுறாருனா அதை வந்து ப்ரூவ் பண்ணோம், நான் நல்லவன்னு உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு இது வரும். எதுக்கு? எதுக்கு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியும். ஊரையெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது. கண்டிப்பா நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நீ யாருக்காக ப்ரூவ் பண்ணுவேன் சொல்லுங்க. அதுக்கு உனக்கு தான் தெரியும், புரியறதியா? அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து புருஷன்கிட்ட இருந்து அடி வாங்கி இவ்வளவு கொடுமை சகிச்சு அங்க உட்கார்ந்து இருக்கிறது வந்து பெரிய சாதனை எல்லாம் கிடையாது.
யாரும் உனக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போறதில்ல. அவர் எப்படி பேசுறாரு பாரு. எனக்கு அவ வீட்டில் வரனா வீட்டில இருந்து வெளியில போனா மொட்டை அடிச்சேன்னு சொல்றாரு. ஒரு புருஷனுக்கு அவ அப்படியே அவர் சொன்னது உண்மையாவே இருக்கட்டுமே, அவ வந்து சொல்லாம கொள்ளாம வெளியில போனான்னே இருக்கட்டும், மொட்டை அடிக்கலாமா? ஒரு பொண்ணை உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாருன்னா இவ அங்க உட்காந்து தலையை காமிச்சிருக்கால, அப்ப அதுல எவ்வளோ தூரம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு எவ்வளோ தூரம் அவளை எஃபெக்டா இருப்பா, என்னால நம்ப முடியல. இது டிவி ப்ரோக்ராம், நீங்க கேமரா முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனை தான், எங்க வீட்டுல யாரும் போவேன்ட்டாங்க. அப்புறம் ஏன் வந்தீங்க? எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ போவாதன. இது என்ன கேட்சி தெரியுமா? நீ உன் பொண்ணுக்காக கடைசி இது கூட செய்ய மாட்டேன்றப்போ நான் பெத்தவ. அவங்க மாமியார் மாதிரி கல் நஞ்சக்காரி நான் கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு புள்ளிய கொடுத்துட்டேன் நான், 24 வயசு ஆம்பளை புள்ளிய கொடுத்துட்டவன் நான். இந்த பாவி கார் ஏற்றி இது சைலன்சரில் இதை கேட்குறான்னு அவனை தெத்தின்னு போய் கார் ஏற்றி இந்த ஃபுல்லாக சைலன்சரில் இருக்காது என் பிள்ளைக்கு அப்படின்னு கூட 24 வயசு வரைக்கும் விட்டு வைக்கல அந்த பையனை. இது கேட்குறான் கேட்குறான்னு அவனை போட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆண்டவனை நம்புகிறேன் மேடம். என்னாச்சுமா? என்ன சைலன்சர் என்ன என்னது அது? அது பெட்ரோல் ஊற்றிட்டான் வீட்டை சுற்றி சொல்லிட்டு அங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் பரபரப்பாக அவனை தேடின்னு போனால் ஏதோ ஒரு காட்டு உள்ளே போய் கார் ஆன்ல வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கான் போல. இவன் தேடி போய் எதுக்காக இதை மாதிரி பண்ணுறேன்? உங்கள் பையன்? எங்கள் பையனை இன்னும் 2 பேர் சேர்ந்து 3 பேர் போய்க்கிறாங்க. போகும்போது அவன் என்ன பைக்கில் போயிருக்காங்க. பைக்கு நிறுத்திட்டு அவங்க இறங்கறதுக்குள்ளே அவன் கார் ஆன்ல இருந்தவன் ஏற்றிட்டான். அந்த சைலன்சர் அப்படியே விழுந்து உள்ளே கீழே விழுந்து இந்த ஃபுல் சதை இல்லை எலும்பு உள்ள தெரிஞ்சுது மேடம். அப்படிலாம் சித்திரவதை படுத்தி கூட கடைசி வரைக்கும் அவனை உயிரோடு இல்லை மேடம். ஏன்? அதே ஏதோ ஃபால்ஸில் ஆளுங்களை வச்சு கொண்டுட்டாங்க மேடம். நான் அதனால் நான் ரொம்ப ஆண்டவனை நம்புகிறேன். அதுக்கு தான் யார் இருந்தாலும் நம்ம தண்டிக்க கூடாது. தெய்வம் வந்து நெண்டு கொள்ளும் என்னைக்குனால. நான் அங்கதான் நான் சொன்ன இதை வேணாம்மா, என்னை எத்தனை எங்கே உட்காந்து வைக்காது. சரி நீங்க வந்து உட்காந்துட்டீங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை இல்லம்மா. நாளைக்கு எம்ஏல பழி போடுவாங்க. நீ வந்து நிச்சயமா அவர் உன்ன கொடுமைப்படுத்துறாரு. உனக்கு அவருக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியல. நான் ஒரு மணி நேரத்தில் அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறது விஷயம்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அப்போ அவர் அவர் வந்து அவர் கையில் எந்த ஆதாரமும் இல்லை. சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்தால் கூட இப்படி இல்லை அதை டீல் பண்ணுறது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொட்டை அடித்து உங்களை இப்படி கொடுமைப்படுத்தி உங்களுக்கு காயம் ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அது அவர் செய்யக்கூடாது. ஓகே? அடுத்தது நீங்க கவலைப்படுறீங்கல்ல, இப்ப இது வந்து என் மேல இப்படி ஒரு பழி போட்டுட்டாரு. ஊர் உலகத்துக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். தெரியும், புரியறதா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதையும் தாண்டி டவுட் வரும். நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, ஏன் இந்த ஆள் இப்படி சொல்றாரு? ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோ ஒன்னெல்லாம் நமக்கு டவுட் வரும். பட் அதையெல்லாம் கவலைப்பட்டுட்டு நம்ம வாழ முடியாது. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியும். சோ அதையும் மறந்துடு. இப்போ உன் கடமை என்னது? உன் குழந்தைகளை பாக்குறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் குழந்தைகள் வளரக்கூடாது, ரொம்ப தவறாயிடும். நாளைக்கு உன் பொண்ணு அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடும், பையனை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடும். அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருக்குது மேடம். நீ வந்து இப்படி அவர் கூட வந்து வாழறது ரொம்ப தப்பு. நீ வேலைக்கு போய் வேலைக்கு போறது இல்லை மேம். வேலைக்கு இப்போ வீட்டில் அவர் மிளகாத்தூர் கம்பெனியில் வேலை செஞ்சிருச்சு மேடம். 2014 வந்து இது 17 வரைக்கும் செஞ்சிச்சு. அப்படியே விட்டுட்டு தான் இவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்துடுச்சு. அங்கே மிளகாத்தூள் கம்பெனியில் நான் உனக்கு திரும்ப அந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு அவரை தெரியும், பர்சனலாக தெரியும். வேலைக்கு போறியா? அவங்க ரொம்ப இது மேலே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பார்த்துக்க சொல்லுவாங்க அவங்க, வேணா உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ வேலைக்கு போறியா? உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறியா? குழந்தைகளை எடுத்துட்டு அங்கே போ. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ வந்து இதை சகிச்சிக்கணும்னே கிடையாது. உன் மாமியார் நம்பர் இருக்கா? ஆ இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். அவளுக்கு உடம்புல தெம்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை உடம்புல. இங்க வந்துதான் அப்படி ஆகி போயிட்டான். நல்லா இருந்தா அவளை வீட்டுல அந்த பொண்ணு மேல போடுறது பழியெல்லாம் பார்த்தா. ஹலோ, ஹலோ, ஆபிதாமா?
நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க மருமக வந்திருக்காங்க இங்க. எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? உங்க பையன் ஏதோ சொல்றாரு, ரொம்ப கடுமையான விஷயங்கள் சொல்றாரு. இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீங்க அவரதான் கேக்கணும் மேடம், என்ன கேட்டா எனக்கு தெரியும். நீங்க மாமியாரும் அவங்க வீட்டுல தானே இருக்கீங்கம்மா? உங்களை நம்பி தானே இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்காங்க? அவங்க வீட்டுல நான் இல்லையே. அவங்க வீட்டுல இருந்தீங்கல்ல, நீங்க அந்த பொண்ணுக்கு மொட்டை அடிக்கும் போதெல்லாம் நீங்க அவங்க வீட்டுல தானே இருந்தீங்க? உங்க பையன் இப்படி எல்லாம் சொல்றாரு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் இப்ப பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு, அங்க பாத்துக்கிறான்ட்டான். சரி, நீங்க ஏதோ வீடியோ பத்தி எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவனை கேட்டுங்க. ஏமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் கொடுமை அனுபவிக்கிறா, எனக்கு தெரியாது சொல்றீங்களேமா? நீங்களும் ஒரு தாய் தானே. இல்ல, அவங்களுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது மேடம். எனக்கு பொண்ணு இருக்குதா இல்லன்னு சொல்லுங்க. ஆனா நான் வந்து இவங்க விஷயம் எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. நான் இருந்தது தனியா தான் இருந்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்குது, நான் அங்க பாத்துக்கிறேன். என்ன கேட்டா கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டான். நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? நான் பையனுக்கு இல்லைங்க, இப்ப நான் எதுவும் பேச முடியாதுங்க. சரிம்மா, நீங்க 4-5 மாசம் கூட இருந்தீங்கல்ல. நீங்களும் கடவுளை கும்பிடுறீங்க, நாங்களும் கடவுளை கும்பிடுறோம், எல்லாம் ஒரே கடவுள் தான். நீங்க கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன், நீங்க சொல்றது நியாயமா இருக்கா? உண்மையா சொல்லுங்க. உங்க கண்ணு முன்னாடி இத பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி அவ தப்பு பண்ணாளான்னு தானே நான் கேட்டேன். ஏன் கண்ணு முன்னாடி அவ தப்பு பண்ணாளா இல்லையான்றது எனக்கு தெரியாதுன்ற. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நான் அங்க இருந்து சொல்ல எதுவும் இல்லைங்க. அதுதானே கேக்குறேன், அதுதான் கேக்குறேன். நீங்க இருக்க சொல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அப்பப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அப்புறம் அவங்களே சமாதானம் ஆவாங்க. அது கேக்கலாமா? அம்மா, நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? அந்த பொண்ணு நீங்க இருக்கும் போது ஏதாவது தவறான முறையில ஏதாவது நடந்தாலா, தேவையில்லாம போன்ல பேசுறதோ, நைட் டைம்ல வெளியில போறதோ, அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாலா? உங்க கண்ணு முன்னாடி நடந்ததா இல்லையான்னு தானே கேட்டேன். அது கூட நீங்க பட்டம் படாமையும் பேசுறீங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பயப்படல, எனக்கு வந்து சரியா தப்பான்றது எனக்கு தெரியாதுங்க. நான் பேத்தி பிறந்த உடனேயுமே நான் தனியா போயிட்டேன். பேத்தி பிறந்த 3-4 மாசம் கூட இல்ல, நான் தனியா போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இருந்தீங்களா 5 மாசம்? அதுக்கப்புறம் எனக்கு இப்பவும் இருந்தது. உங்க மருமகளை பாத்துக்கிறது, உங்க பேர பிள்ளைங்களை பாத்துக்கிறது உங்க வேலைதாம்மா. தாய்ங்கிறதுக்கு ஒரு கடமை இருக்குமா? நீங்க பட்டம் படாம பேசுறீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன கஷ்டமோ எனக்கு புரியுது, வச்சிருங்க. அர்த்தமே இல்லம்மா நீ இப்படி வாழறதுல. இப்ப புள்ள ஊடு கட்டி நீ தனியா இரு, உங்க அம்மா வீட்டுல போயிரு, வேலைக்கு போ, கேஸ் நடக்கட்டும், அவர் அவரோட தரப்பு போய் சொல்லட்டும்,
என்ன இருந்தாலும் இது நீ தப்பே பண்ணியிருந்தா கூட பண்ணறது கூடமே ஏற்றுக்க முடியாதது. கணவன் மனைவிக்கு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒன்று இல்லைன்னா பேசி சரி பண்ணணும் உங்களுக்குள்ளேயே, இல்லைன்னா பெரியவங்களை வச்சு பேசணும், இல்லைன்னா ஜமாத்து மாதிரி இடத்துல போய் உட்காந்து பேசி சரி பண்ணணும். அது ஒன்றும் இல்லாமல் உனக்கு மொட்டை அடிக்கிறது, ஒன்று அப்படி அடிக்கிறது, உதைக்கிறது, பூட்டுறது, ஒரு வீட்டில் வச்சு பூட்டுறது, பட்டினி போடுறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியறது, டொமெஸ்டிக் வயலன்ஸ் இஸ் அன் ஒஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட், இட் கேன் நாட் பி அக்செப்டட். யார் வேணால் கேள்வி கேட்கலாம். மிஸ்டர் தமீம்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நான் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பலை, யார் சொன்னதையும் 100% எடுத்துக்கல. ஆனால் ஒரு பொண்ணை இந்த மாதிரி மொட்டை அடித்து கொடுமைப்படுத்துறது எல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்களோட வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட காரணம் உங்களுக்கு. நான் நீங்கள் சரி இவங்க தப்பு, இவங்க சரி அவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அவங்க கொடுமைப்படுத்தினது தப்பு, தவறு. அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. ரெண்டு பசங்க இருக்காங்க, பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனால. சரி, அதுவும் பார்ப்போம். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணித்தர சொல்கிறேன். ஒன்று வந்து உங்கள் வேலையோட விஷயம், இன்னொன்று வந்து உங்கள் கோர்ட்டுக்கு எப்படியாவது முடிக்கிறாங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா, டொமஸ்டிக் வயலன்ஸோடு எக்ஸ்ட்ரீம். சரி மேடம். புருஷன் மொட்டை அடிச்சிருக்காரு, உடம்பெல்லாம் காயம், பொண்ணு வந்து அவ்வளோ நியூட்ரிஷனே இல்லாமல் அவ்வளோ மோசமாக இருக்கா. இப்போ என்ன அவர்கிட்ட பேசினா அவர் சொல்கிறாரு ரொம்ப தப்பான விஷயம் சொல்கிறாரு, என்னோடய வைஃபு அவங்க குடும்பமே வந்து தொழிலில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், ரெண்டு பொண்ணுங்க வந்து உட்காந்து அழுதாங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு அவ்வளோ பேசுகிறாரு. எதுக்கு மொட்டை அடிச்சிங்க, எதுக்கு மொட்டை அடிச்சிங்க கேட்டால், அவ எங்கிட்ட சொல்லாமல் வெளியே போனால், வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்காக தான் நான் மொட்டை அடித்தேன் சொல்கிறாரு. ஓகே மேடம், ஓகே மேடம். இப்போ எனக்கு என்னென்னா, அவங்களோட ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. சரி மேடம். அப்போ அவங்களுக்கு இவங்க பக்கத்தில் ஒரு அட்வொகேட் இல்லை போல இருக்கு, அவர் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்படி என் பொண்டாட்டி என்ன சீட் பண்ணிட்டாங்க, இதுவரைக்கும் எந்த ஹியரிங்கும் கோர்ட்டுக்கு இவங்க போகவே இல்ல. போறோம், போயிருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்களே பேசுவாங்க. சார் வணக்கம். சார் போன, வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், 3 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்துருங்க சார். சரி மேடம். ஒருத்தர் வந்து எனக்கு, நான் வந்து உனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் உனக்கு கேஸை மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். இப்போ அவங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கிறதுனால நீ வேறு எதனா ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி தான் சார் அம்மாவை தேடி வந்தேன் நான். இங்கே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக, கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். பட் இப்போ வந்து வீட்டுக்கார், உங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் போட்டிருக்காரா, சேர்ந்து வேலை சொல்லி மாதிரி போட்டிருக்காரா கேஸ்? டைவர்ஸ் கேட்டு போட்டிருக்காங்க சார். டைவர்ஸ் கேட்டு போட்டிருக்காரு. ஓகே, ரைட், ஓகே. அந்த டைவர்ஸ் கேஸ் போட்டுக்க டைம்ல உங்க மேல இப்படி முடிய எடுத்து இது பண்ணிருக்காங்க அப்படிதானே? ஆமாங்க சார். ஒன்னாவது சார், டைவர்ஸ் கேஸ் இருக்கும்போது ஒன்னா சேர்ந்துருக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜி சொல்லியிருக்கனால சரி ஒன்னா சேர்ந்து இருக்கணும் சார். ஆனா இப்ப அவர் பண்ற டார்ச்சர் தான் இப்ப என் உயிருக்கும் ஆபத்துன்னு இருக்கிறதுனால நான் அம்மா வீட்டுக்கு போறான்னு இருக்கிறேன் சார். மேடம், உங்க உங்க பக்கத்துல உள்ள அனைத்து மொழி காவல் நிலையத்துல வந்து உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட்லயும் உங்களை வந்து கொடுமைப்படுத்தினதுக்காக ஒரு புகார் கொடுங்க, சரியா? அந்த புகாரை நாங்க வந்து எழுதி கொடுத்து அதைப்படி சட்டப்படியே நம்ம வந்து காவல் நிலையத்துல போய் நம்ம புகார் கொடுக்கலாம். மேலும் வந்து உங்களுக்கு வந்து உங்க கணவர் வந்து உங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்கல, அந்த வழக்குக்கும் நம்மளே வந்து நீதிமன்றத்துல ஆஜராகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். சரியா? மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. இவர் வந்து நான் என் துணிமலை எடுத்துட்டு நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வெளியே போனவர் தான் அது வரைக்கும் வரலைங்க சார். ஜீவனாம்சம் நான் போய் கேட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி இவரை வர வச்சு அவங்க கொடுத்துட்டு போறாரு சார். அந்த அளவுக்கு தான் சார் இருக்கிறாரு, வீட்டுக்கு வரதில்லைங்க சார் அவரு. மேடம், உங்களுக்கு வந்து எல்லா சட்ட உதவிகளும் நம்ம வந்து நம்ம நேர்ல வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம், சரியா? உங்க கடவுள்கிட்ட வந்து நிவாரணம் பெறதுக்கு நீதிமன்றத்துல வந்து அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம நல்லபடியா பண்ணி கொடுக்கலாம். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது சட்டப்படி போட்டும், நீ வந்து தேவையில்லாம வார்த்தையை விட்டுடாதே, ஒதுங்கி இருந்துடு. உங்க அம்மா எடுத்துக்கிறது ஸ்டாண்டு தான் கரெக்ட், அவர் என்னவோ சொல்லட்டும், விட்டு. நான் எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியலை ஒரு சில விஷயங்கள், எனக்கு நான் அதை சொல்லக்கூடாது, அதனால் உன்னோட சேஃப்டிக்காக சொல்கிறேன், நீ ஒதுங்கி இருந்துட்டு, சரியா? நியூ இம்ப்ரூவ்டு ரீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை
பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.